ஏரியா வண்டி ரொம்ப புதுசா இருக்குதே. வாங்கி கொஞ்ச மாசம் தான் ஆகுது, அதனாலதான் புதுசா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டாம இருக்க முடியாது ஏட்டையா. எதுக்கு? டூ வீலர் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்காண்டிய பாராட்டு. ரொம்ப பாராட்டதரா, போடா போடா. சரி ஏட்டையா, வண்டி அதிகமா ஓட்டுறதே இல்ல போல இருக்கே. இல்லடா, வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டேன் சொல்றேன்ல. நீங்க எந்த ஊரா? உங்களை முன்ன பெண்ண பார்த்ததே இல்லையே. சார் முன்னாடி பாத்துறீங்களா? பின்னாடி பாத்துறீங்களா? ஓகே. என்ன நக்கலா? டேய் போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. வேற எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, அங்கேயே வச்சுக்கிறோம். டேய் எதுக்குடா சிரிச்சா? இல்ல காலையில இருந்து பல்பா வாங்கிட்டீங்களே, அதை நினைச்சா சிரிச்சேன். எதை எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும், திரும்பு. டேய் உங்க அப்பா அம்மா பேரு என்னடா? சுத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் அப்பா யாரு ஆத்தா யாரு கேட்டா சொல்லுவாங்களா? என்ன ஏட்டையா, உங்களை எல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்குதான் மாத்தணும். தங்கச்சிய பத்தி எவனாவது தப்பா பேசுனீங்க, ஏன் உடம்புல உசுறு இருக்காது? என்ன வாயா, கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சிருக்கங்க, கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவங்கள உயிரோடையோ இல்ல பணமாவோ என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா என் அரிசி மில்ல உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். அது என்னங்க பெரிய விஷயமாங்க, முதல்ல ஆள் கிடைக்கட்டுங்க. நீங்க கண்டுபிடிங்க, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இவன நம்பி கேஸ் ஒப்படைச்சிருக்காரு. ஐயோ அல்ல கையெல்லாம் லுக் விட்டுட்டு போதுங்க. எவனுக்கு ஆத்திரம் வருது எவனுக்கு மூத்திரம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா. யோ கடைக்கறே சார், எங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானா கண்டுபிடிச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்து. இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த ஓடி போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சார் என்னயா, இந்த ஊர்ல எது நடந்தாலும் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்கா சார். யார் அவன்? தவள வாயன். என்ன வாயன்? தவள வாயன் சார். எங்க இருக்கான்? இதோ வந்தாங்க. டேய் வாயா, நான் கேக்குறதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா உனக்கு பரிசு தருவேன். சரிங்க சார். உனக்கு யார் மேலயா டவுட் இருக்கா? தனியா மட்டும் அடிப்பாங்க. என்ன அங்கிட்டு கிட்டு பாக்குற? இங்க சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா வா, அப்படி போய் பேசுவான். செத்தாண்டா ஏற்று. டீ குடிக்க வந்த மனுஷன காணோம். கூட்டிங்க தலைவரோட நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கடா. முதல்ல வாயில நாமளே கால விட்ட மாதிரி ஆயிடும். ராசாத்திய லாரியில எத்தனை விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால யாருகிட்டையும் எக்காரணத்தை கொண்டு வந்த விஷயத்த யாரும் சொல்லப்படாது. சரியா? சரிடா, போலாமா? வாங்கடா. ஏய் சசி, நம்ம பேசுறதெல்லாம் போலீஸ்கார் கேட்டு போறோம். நீ இதை பத்தி எதுவும் பேசாத, கம்மனூர். என்னடா திரு திருன்னு முடிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கடா.
என்ன பேசுனீங்க? நீங்கள மன்னிச்சிருங்க சார், உண்மையை சொல்லு. நீங்க சொல்றது இவர் கேட்கணும்ல. ஒரு நிமிஷம் எஃப்எம் ஆன் பண்ணி விடுறேன். ஒரு தவள தவளன்னு ஒருத்த இருந்தால அவன் பேசியே காதல் கர்ப்பத்தை உண்டு பண்ணிட்டான். என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிறாங்க? இப்ப சொல்லு என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க கொஞ்சம் வாங்க, நாங்க சொல்லுவோம். வருவோம். ஒரு நடிகை இருக்காங்க தெரியுமா? இருக்காளா? ஆமா, அவங்களுக்கு லவ்வா. நான் லவ் பண்றாங்கன்னு சொல்றேன், இந்த கோமுக்கு தலையே இல்லன்றான். ஏயா, இத போய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் கடைசியா பார்த்த படமே வீரபாண்டிய கட்டமும் இல்லையா? கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. தம்பி, நீ இவங்களோட பழக்கம் வச்சா உன் வாழ்க்கையே நாசமாயிரும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? தலைவரோட ஓடி போன தங்கச்சிய கண்டுபிடிச்சு கொடுத்தா அவருடைய அரிசிமில்ல பாதின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அத நீங்க லவட்டிட்டு போலான்னு பாக்குறீங்க, கரெக்டா? முடியாது. நான் தான் கண்டுபிடிக்கிற அரிசி மில்லு எனக்கு தான். ஓகேயா? சூப்பர் சார். நான் இந்த பாராட்டோட நிறுத்திக்க தள்ளு. போயா? போறேன், வாங்க. நல்லா கண்டுபிடிக்கிறாங்கடா. அன்னைக்கே நம்ம தங்கச்சியை பத்தி தப்பா சொன்னாங்க, அது உண்மையா போச்சு. இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்கள பாப்பேன். விடுன, ரெண்டு பொழுது விடியட்டும். அவனை தூக்குறன, நீ அடின.